ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான சுவையான கொத்தவரங்காய் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, நம்ம சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சீசன் இருக்கும்போது இந்த மாதிரி கொத்தவரங்காய் பொரியல் செஞ்சு சாப்பிடலாம். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நரம்பு சம்மந்த பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பாக வந்து கொத்தவரங்காய் சாப்பிட்டோம்னா நரம்பு பிரச்சனை வந்து குணமாகும். வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்கள் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் முதல் தர பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ கொத்தவரங்காவை நான் கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த இதோட பெரிய சைஸ் வேணுனாலும் நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உடம்புக்கு வந்து இது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வந்து இந்த பொரியலை வந்து வாரத்தில் ஒரு முறையாவது சீசன் அப்போ வந்து சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன், அதில் ஒரு கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய கொத்தவரங்காவை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இதை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சிடலாம். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் கடுகு சீரகம் போட்டு நான் ஒரு தாளிப்பு போட்டுடலாம். கடுகும் சீரகமும் நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். இது கூடயே நான் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். ஆனியன் வந்து நல்லா வதங்கணும். இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி இந்த பொரியல் செஞ்சு குழந்தைகள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் ஆனியன் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது கூடயே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய கொத்தவரங்காவை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஏற்கனவே வந்து கொத்தவரங்காய் வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம், அதனால் உப்பு போடும்போது கொஞ்சம் கவனமாக சேருங்க. இது ஒரு பக்கமாக வேகட்டும். இப்போ ஒரு மிக்ஸி சாரி எடுத்துக்கிட்டேன், அதில் காரத்துக்கு ஏற்றாப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கடலை சேர்த்துக்கிறேன், 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கடலை சேர்த்துக்கிறேன். அது கூடயே கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்து இதை வந்து அரைச்சி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம். அதாவது ரொம்பவும் பேஸ்ட்டாக அரைக்காமல் ரொம்பவும் குறைக்குற அடிக்காமல் ஒரு மீடியம் சைஸுக்கு வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சைடு கொத்தவரங்காயும் நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடயே நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா வதங்கட்டும் அந்த எண்ணெயிலேயே. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் மிக்சியில் வந்து மிக்சி சாரியில் தண்ணி ஊற்றி கழுவி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணியெல்லாம் வத்தி வரட்டும். நம்ம போட்டுக்க மசாலா பொருட்களும் நல்லா வெந்து வரட்டும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு மூடி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 1-5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். பாருங்கள் தண்ணியாக நல்லா வத்தி வந்துருச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூடயே நான் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். தண்ணியெல்லாம் பாருங்கள் நல்லா வத்தி வந்துருச்சு. இப்போ பாருங்கள் சூப்பரான சுவையான கொத்தவரங்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தவரங்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.